தீனை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை ஓம் கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, உலருகின்ற இன்றைய காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நமது தினபலன் நிகழ்ச்சியில இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தினபலன்களை நம்ம பார்க்க போறோம். இது ஒரு சுப முகூர்த்தமான நாள். இந்த நாள்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. சிவபெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள் இல்லையா இது? பிரதோஷ நாயகனை நீங்கள் வழிபட வேண்டிய நாள். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவண்டாள் வணங்கின சிவனை இன்றைக்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடைபெறும். இந்த நாள்ல காலையில 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை உள்ள நேரம் ஒரு அதிர்ஷ்டகரமான நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடைபெறும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்று மாலை 4:22 வரை சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்திலே இருக்கிறார். பிறகு அவிட்டம் நட்சத்திரத்திலே நமக்கு அனுக்கிரகம் புரிய போகிறார். நீ 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன அப்படின்னு பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். புதன் பகவான் இந்த நாள்ல உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போ ஒரு வியாபார ரீதியாக ஒரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் வாங்குவதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு பாக்கியமான நாள். என்ன என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. இன்னைக்கு வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான உங்களுடைய விருப்பங்கள் இந்த நாளில் நிறைவேறும். வியாபாரத்திலே ஆகச்சிறந்த வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். மனம் விரும்பியவரை மனமுடிக்க நினைப்பீங்க, மனசுக்கு பிடிச்சவரை, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இந்த நாளில் அணுகணும். அவர் நல்லவர் தானா, உங்களுக்கு ஏற்றவர் தானா அப்படின்னு பார்த்து முடிவெடுக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வாய்ப்புகள் மூடப்படும், பொறுத்திருங்க, நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வாசல் கதவு திறக்கப்படும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள்ல உங்களுடைய பண தேவைகள், வங்கி கடனுதவி வேணும் கேட்கிறவங்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த நாளில் சிறு தூர பயணங்களை மேற்கொள்கிற போது, குறிப்பாக
சாலைகளில் செல்கிற போது தலைக்கவசம் அணியாமல் ஹெல்மெட் போடாமல் இன்னைக்கு பயணம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு சிலருக்கு சந்திராஷ்டமத்தோடு மூன்றாம் இடத்திலே செவ்வாய், சந்திரனுக்கு எட்டிலே செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே எக்காரணம் கொண்டும் இந்த நாளிலே நீங்கள் தலைக்கவசம் அணியாமல் பயணங்கள் செய்ய வேண்டாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். மனமெல்லாம் மகிழ்ச்சி நிலைக்க பெற்ற தாயாருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல அமைதியா இருக்கணும். கருத்து மாறுபாடுகளை வெளிப்படையா பேசக்கூடாது, சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கைவிடணும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வ நிலை உயரும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். கடகராசி அன்பர்களே, அருமையான நாள், வெளிநாட்டு பயணங்கள் கூடக்கூடிய நாள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய நாள், வியாபாரத்தில் வளர்ச்சிக்குரிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்வியில ஒரு சுமூகமான ஒரு நல்ல உயர்வு உண்டு. ஆசிரியர்களால் வாழ்க்கையில் சிறப்பீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள். சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களில் பலருக்கு சிறு காயங்கள் ஏற்படும். இந்த வாகனங்களினாலே காயம், வாகன விபத்து காயம் ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனங்களை எச்சரிக்கையாக ஓட்டுங்கள். ரொம்ப கலகலப்பா இருப்பீங்க, செல்வ செழிப்பு இருக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் நன்மை உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வழி காரியங்கள் அனுகூலமா இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான நாள், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நிறைந்த நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்கள் வெற்றி மீது வெற்றிகளை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக வளர்ச்சி அடையும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும். இந்த நாளில் உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் இருக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள், உள்நாட்டிலேயே கிடைக்கும். சில பேருக்கு இந்த நாளில் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சுன்னா வேலை உத்தரவாதமாக கிடைக்கும். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும்னு தோணும். வயிற்று உபாதைகள் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார வசதி ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நிம்மதி உண்டு. விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களையும், இந்த நாள் தனச்சிறப்பான நாள், காசு பணம் கூடுற நாள். மனசு முழுக்க உங்க வாழ்க்கையுடைய கௌரவத்தை பற்றிய சிந்தனையே இருக்கும். ரொம்ப நேர்மையா செயல்படுவீங்க. பண விஷயங்கள்ல நல்ல அனுகூலமான சூழல்கள் உண்டு. நல்ல பண வசதி பெருகும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி திட்டமிடுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப பிரச்சனை ஒன்று நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை பெறப்போகிறீர்கள்.
உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல தன லாபத்தை கொடுப்பார். வேலைகளில் இருந்த பல தடைகள் இன்னைக்கு விலகும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண வைபவங்கள் கைகூடும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற எண்ணங்கள் வரும். அதனால நீங்க நிம்மதியா இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சந்திர பகவான் உங்க ராசியில இருக்கார். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீர்கள். உங்கள் உறவுகளை பார்ப்பதில் மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியாவை சேர்ந்தவங்கள்லாம் இந்த நாளிலே உங்கள் உறவுகளை காண்பதற்கு விரும்புவீர்கள். அதற்கு திட்டமிடுவீங்க. நம்முடைய தாய் திருநாடு இந்தியாவுக்கு போகணும், நம் உறவுகள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடங்களை பார்க்கணுங்கிற ஆவல் ஆசை அதிகமாக மனதிலே இருக்கும். செல்வ செழிப்பு கூடும். உங்களுக்கு சந்தோஷமான நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் பிணிகள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆசிரியர்களால் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் சிமெண்ட் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில தரும். உங்களிடம் பணிபுரியக்கூடிய பணியாட்கள் விலகிச் செல்வார்கள். உங்களுடைய நீண்ட நாளைய வியாதிகள் விலக மருத்துவ ஆலோசனை எடுப்பீர்கள். அது கிரானிக் டிசீஸாக இருந்தாலும் ஆலோசனை எடுப்பிக்க, அக்யூட் டிசீஸாக இருந்தாலும் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். இந்த நாளில் பலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்திலே நிம்மதி பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிஸ்னஸ் பிரச்சனைகள் விலகும். செல்போன்களில் பழுதுகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் சளி தொந்தரவு ENT ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனார் வள்ளுவர். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி உறவு இருக்கிறதே அதுதான் பேஸ். அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். பிள்ளைகள் வளர்ப்பு நல்லா இருக்கும். பல குடும்பங்கள்ல பிள்ளைகள் மனோநிலை சரியில்லாம இருக்குன்னா அந்த குடும்பத்துல கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அதுதான் பேரின்பம். மீனராசிக்காரங்க குடும்பத்துல வரக்கூடிய கருத்து மாறுபாடுகள் எல்லாம் இப்ப விட்டுறணும். அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்க்கணும். வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். வியாபாரத்துல அயல் நாட்டு தொடர்புகள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் நண்பர்களால் நன்மை உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் நீர் சத்து உடம்பிலே குறையும். அதை நிவர்த்தி செய்து கொள்ளணும். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த தினபலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு ஜாதகப்படி என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து பல பலன்கள் நடக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா முறையான ஃபீஸ் கட்டி எங்கள் ஆலோசனையை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.